கேபி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பாப்பா பாப்பா, உங்கள் அன்புக்கு நான் என்னன்னு சொல்கிறது, அவ்வளோ என்னை நேசிக்கிறீங்க. ஒவ்வொருத்தருடைய அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். யாரோ ஒருத்தர் ரெண்டு என்னை வந்து கொஞ்சம் கலாய்க்கிறாங்க, பட் பரவாயில்ல, அப்போ இருந்தால் தானே ருசியாக இருக்கும், இல்லைன்னா டேஸ்டே இருக்காது. ஸோ அதனால் அவங்களும் கூடிய சீக்கிரம் என்னை வந்து நேசிப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இங்கே உங்ககிட்ட ஒன்றே ஒன்று, இன்றைக்கி நான் வந்து நான் பேச போகிற அந்த நடிகை வந்து எனக்கு ரொம்ப பிடித்தவங்க. அண்டு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே பிடிக்கும், ஆனால் சில பேர் கூட நம்ம நிறைய நாள் ட்ராவல் பண்ணியிருப்போம், பல நாட்கள் அவங்க ஃபேமிலியோடு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கோம். இது வந்து மற்ற நடிகை நடிகர்கள்லாம் எங்கள் அம்மாவால் உறவு ஏற்பட்டு அம்மாவால் அவங்களோட வந்து நான் நிறைய ட்ராவல் பண்ணேன். ஆனால் இவங்க அப்படி கிடையாது, நானே இவங்களை வந்து சந்தித்து எனக்கு ரொம்ப பிடிச்சி இவங்களோட நான் ட்ராவல் பண்ணேன். ஏன்னா எனக்கு வந்து அப்போல்லாம் இந்த வெயிட் அண்டில் டார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடக்கும். அந்த வெயிட் அண்டில் டார்க்குங்கிறது வந்து ஒரு சினிமா படம, அதை வந்து டிஎன் பாலு அவர்கள் தமிழாக்கம் பண்ணி சந்திரகாந்தா அவர்கள் மேடையில் நடிக்க நான் அதில் ஒரு குழந்தை நட்சத்திரமாக நடிப்போம். டெய்லி நடிகர் சங்க கொட்டாய் தான் அது, அந்த கொட்டாயில் வந்து இப்போ டெய்லி நாடகர்கள் சொல்லி நடக்கும். அங்கே தான் நான் முதல்ல என் மனசுக்கு பிடித்த இனிமையான ரமா பிரபா அவர்களை சந்தித்தேன். ஆமாம், ரொம்ப நாளாக நீங்கள் எல்லோரும் என்னை கேட்டுகிட்டே இருக்கீங்க, ரமா பிரபா அக்காவை பற்றி பேசுங்க பேசுங்கன்னு. நான் அக்கான்னு வாயார கூப்பிடுற என்னுடைய ஒரு சகோதரி ரமா பிரபா அக்கா அவர்கள். சந்திரகாந்த் அக்காவோட நடிச்சிட்ருக்கும்போது சண்முக சுந்தரன் தான், அவர் வந்து சந்திரகாந்த் அவர்களுடைய பிரதர், அவரும் வந்திருந்தார். அவங்க கூட தான் ரமா பிரபா அக்காவையும் நான் பார்த்தேன். கிட்டத்தட்ட ரமா பிரபா அக்காவோட வந்து நான் அப்போ என்னன்னு தெரில, பஞ்சு நெருப்பு மாதிரி எங்களுக்குள்ளே வந்து ஒரு அன்பு அப்படி பட்டுன்னு அப்படியே பத்திக்கிச்சு. அதுக்கப்புறம் நானும் அவங்கள ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அவங்களுடைய நாட்டிய நாடகத்தில் அவங்க வந்து ஒரு பெரிய நாடகம் ஒன்று டான்ஸ் ட்ராமா ஒன்று பண்ணாங்க. ஜெயலலிதா காலந்து எல்லாருமே அந்த டான்ஸ் ட்ராமாவுக்கு வந்தாங்க. நாங்கள் ஹைதராபாடு, டெல்லி, சென்னைன்னு பல இடங்களில் பண்ணோம். அது வந்து சூரியன் சந்திரன் இந்த மாதிரி ஏதோ எல்லாம் வச்சு, எனக்கு நல்ல ஒயிட் ட்ரெஸ் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. சில விஷயங்கள்லாம் மறந்து போச்சுப்பா, அது என்னன்னு தெரில, தானாகவே எரேஸ் பண்ணி விட்டுடுது. அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டு ரொம்ப அழகாக ரொம்ப ஒரு ஃப்யூஷனில் பண்ணியிருந்தாங்க. இந்த ரெகுலர் பரதநாட்டியம் அண்ட் குச்சிப்புடியிலேருந்து தாண்டி ஒரு ஃப்யூஷன் டான்ஸ் ட்ராமாவாக அதை பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அப்போ வந்து ஜனங்க வந்து அதை ரசித்தாங்க. அப்போ அவங்க ஃபேமிலியோடு எனக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்தது. எனக்கு மாம்பழ சீசன் வந்தாலே ரமா பிரபாக்காவுடைய ஞாபகம் வந்துடும். ஏன்னா அவங்க நிறைய மாம்பழம் வாங்கி அதை வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்குவாங்க. அவங்களே கையில் அதை வந்து புழிஞ்ச ரசாலுன்னு பேர், ஆந்திராலேருந்து வரும், நல்ல பெரிய பெரிய பழமாக இருக்கும். இப்போலாம் கிடைக்கிறதே இல்லை, மரமே ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஒரே ஒரு தடவை ஒரு ரெண்டு பழம் கொடுத்தாரு வாணிஸ்ரீ அவர்களுடைய ஹஸ்பண்ட் டாக்டர் கருணாகரன் அவர்கள். வந்து எனக்கு ஒரு தடவை எங்கள் வீட்டில் ஒரு 20 காய் காய்ச்சிருக்குமான்னு சொல்லி எனக்கு ஒரு 2 காய் கொடுத்தமிச்சார். ஒரு செடியும் கொடுத்தாரு வைக்கிறதுக்கு தோட்டத்தில், அது நடுவில் வந்து இந்த மழையில் வந்து அந்த இந்த வந்து ஓஎம்ஆரில் எனக்கு ஒரு 4 கிரவுண்ட் இருக்குது, அதில் வச்சேன், வரல, போயிடுச்சு. ஸோ எனிஹவ் அக்கா வந்து அதில் ஜூஸ் எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த கெட்டியாக சாதம் பிசைஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறது, இந்த மாதிரி ரொம்ப நல்ல மனசார எல்லாருக்கும் வந்து சாப்பாடு போட்டேன். அப்போ நான் ஆச்சரியமாக பார்ப்பேன், அவங்க ஒரு ஆள் சம்பாரித்து எப்படி எவ்வளோ பேரை காப்பாற்றுறாங்கன்னு. கிட்டத்தட்ட 1000 படங்களுக்கு மேலே அவங்க நடிச்சிட்டாங்க. அப்போது ஒரு சமயத்தில் அவங்க வந்து சண்முகண்ணா கிட்டேருந்து பிரிஞ்சு அவங்க வாழ்க்கையில் வந்து சரத்பாபு அவர்கள் வந்து என்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா, சண்முக சுந்தரனாவும் இவங்களும் பிரிஞ்சிடுறாங்க. அப்போ அண்ணா என்கிட்ட அடிக்கடி ரேடியோ ட்ராமாலாம் பார்க்கும்போது சொல்வார், நான் எந்த ரேடியோ ட்ராமா போனாலும் அப்போ நான் சொந்தமாக ஃபியட் வச்சுருந்தேன், நான் ஃபியட் ஓட்டுவேன், 8969 நம்பர், நானும் சொந்தமாக 40,000 ரூபா போட்டு ஃபஸ்ட்டு என் சொந்த காசில் வாங்கினேன் ஃபியட். அந்த காமெடியை சொல்லணுமே, அம்மாவோட சண்டை போட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னா நைட்டு வந்து படுத்துட்டு காத்தால் எழுந்துச்சு பார்த்தா வாசலில் ஃபியேட்டை காணோம். எங்கள் அம்மா கோவத்தில் வந்து ஆள் வச்சு தீட்டு போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு காமெடி நடந்தது என் வாழ்க்கையில். என் வாழ்க்கை காமெடியே நிறைய இருக்குது, நினச்சி பார்த்தா சிரிக்கிறதுக்கு. எப்படியெல்லாம் செருப்பிள்ளைத்தனமாக இருக்கிறோம், அம்மாவும் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க. ஒரு அந்த நேரத்தில் ஒரு மகள் பண்ண தவறு வந்து அவங்களுக்கு அது மனசை எவ்வளோ பாதிக்குது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது இப்போ நான் தாயாக இருக்கிறதுனால எனக்கு புரியுது. ஆனாலும் நான் வந்து ரொம்ப விட்டு கொடுக்குற ஒரு தாய். என் பசங்க வந்து என்ன கேட்டாலும் என்ன ஆசைப்பட்டாலும் அது வந்து ஒரு நியாயமான ஆசையாக இருக்கும் பட்சத்தில் நான் அவங்களுக்கு வந்து குறை வச்சதே இல்லை. என்னால் முடியும் பட்சத்தில் நான் கண்டிப்பாக கொடுத்துருக்கேன். முடியாதனால நான் ஸ்ட்ரிக்டாக என்னால் முடியாது அப்படிங்கிறத நான் இன்றளவும் ஸ்ட்ரிக்டாக தான் இருக்கேன் அவங்கக்கிட்ட. அதனால் அவங்க ஏதாவது வேணும்னா எங்கள் அக்காவுக்கு தான் பண்ணுவாங்க.
அம்மாட்ட கேட்டால் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்க ரெக்கமெண்டேஷன் வந்து எங்கள் அக்காக்கிட்டேயோ இல்லை எங்கள் அண்ணாக்கிட்டேயோ போவாங்க. இப்போ எங்கள் அண்ணாவும் இல்லை, பாவம் எங்கள் அக்காட்ட தான் கேட்டாகணும். எனிவே ரமாக்காவும் ஷண்ணு சுந்தர் அவர்கள் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு தடவை வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் ஷண்ணு சுந்தர் நான் பார்த்தேன். அப்போ அவர் வந்து ரொம்ப இழைச்சி போய் பல்லெல்லாம் போயிருந்தது. ஏன்னா என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ வந்து அவர் சொன்னார், இல்லை இல்லை எனக்கு செய்வனெல்லாம் பண்ணுறாங்கன்னு. நான் எப்போவுமே இதெல்லாம் நம்புறதே கிடையாது. இதெல்லாம் அதுவும் வந்து ரமாக்காலாம் அப்படி செய்வாங்க நிச்சயமாக என்னால் ஆணித்தரமாக அடித்து சொல்ல முடியும். ஷீ இஸ் நாட் அட் ஆல் லைக் தட். பட் வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க நண்பர்கள் சொந்தக்காரர்கள் உற்றால் உறவினர்கள் ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா அதை செய்வேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி சொல்லும்போது இவங்க ஹால்சினேட்டும் பண்ணலாம், அந்த மாதிரி நடக்குதோ அந்த மாதிரி இருக்குமோ. ஏன்னா எனக்கு வந்து நான் காமதார் நகர் வந்து வீடு வாங்கிறதுக்கு முன்னாடி நான் முதல்ல வாடகைக்கு தான் தேடிட்டு இருந்தேன். வாடகைக்கு தேடும்போது சினிமா நடிகைக்கு வாடகைக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து ரொம்ப ஒரு க்ரூஷியல், எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒன்று போட்டே ஆகணும். ஏன்னா எல்லோரும் ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்குறாங்க, அப்போ தான் வந்து சீரியலில் வந்து நான் முன்னுக்கு வர முடியும்னு தெரியும் போது நான் ரொம்ப விகரசாக தேடுறேன். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா, ஒரு வீடு நான் போய் பார்க்க பண்ணும்போது டூலெட் போர்டு போட்டிருந்தது. அதை பார்த்து அவர் என்கிட்ட என்ன கேட்டார், சரிம்மா நான் வாடகை கொடுக்க விரும்பலை, நீங்கள் வேணால் வீட்டை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அப்போ எவ்வளோன்னு கேட்டேன், 12 லட்சம்னு சொன்னார். நான் சொன்னேன், ஐயா 12 லட்சரூபாய்க்கு எங்கிட்ட பணம் இல்லை, 2 லட்சரூபா தான் வச்சுருக்கேன் அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னோடனே அவர் என்ன சொன்னார்னா, என்னோடய குருவை போய் நான் கேட்குறேன், என் குரு உங்களுக்கு கொடுக்க சொன்னால் நான் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கொடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் அப்புறமா பண்ணித்தரேன்னார். சரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவர் போய் அவங்க குருகிட்ட கேட்டிருக்காரு, அந்த குரு வந்து கொடுக்கலாம் இந்த பொண்ணுக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, அந்த 2 லட்சத்தை கொடுங்கம்மா, நான் அக்ரிமெண்ட் போட்டு உங்களுக்கு இந்த வீட்டை நான் கொடுத்துட்றேன், நீங்கள் எனக்கு இத்தனை நாட்களுக்குள்ளே 1 வருஷமோ 1 வருஷமோ ஒரு டைம் போட்டு இதுக்குள்ளே நீங்கள் எனக்கு இதை திருப்பி கொடுத்துடணும், கொடுத்துட்டிங்கன்னா வீடு உங்களுக்கு தான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். நானும் சரின்னு சொல்லி தைரியமாக அவருக்கு உடனே 2 லட்சத்தை கொண்டு போய் கொடுத்தேன். பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட ஒன்று சொன்னார், அம்மா இந்த வீட்டில் வந்து எனக்கு நிறைய சேவனை பண்ணியிருக்காங்க, உங்களை பார்த்தா ஒரு சின்ன பொண்ணாக இருக்குது. அஃப்கோர்ஸ் அப்போ எனக்கு ரொம்ப ஏஜ் ரொம்ப ரொம்ப யங்கு தான், நான் அந்த காமதார் நகர்லாம் வாங்கும்போது எனக்கு வயசு வந்து ஒரு 25க்குள்ளே தான் இருக்கும். அதனால் நான் உங்ககிட்ட அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். குழாயை திறந்தால் ரத்தம் வர மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது என் தட்டில் வந்து புழுக்கள்லாம் நெளிகிற மாதிரி இருக்கும், நான் குளிச்சுட்டு இருக்கும்போது தலைமையிலலாம் பாம்பெல்லாம் விழுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் இந்த வீட்டில் உணர்ந்திருக்கேன். அதனால் இதெல்லாம் உங்ககிட்ட நான் சொல்லாமல் நான் மறைச்சி நான் வந்து உங்களுக்கு நான் இந்த வீட்டை நான் வந்து கொடுக்க விரும்பலை. நான் அமெரிக்காவில் இருந்தேன், இது அவ்வளோ என்னுடைய தம்பி பொண்டாட்டி பண்ணாங்க, நான் அமெரிக்காவிலேருந்து வாங்கி இந்த பொறுப்பெல்லாம் அவங்ககிட்ட இருந்து கொடுத்துருந்தேன், இந்த வீட்டை அவங்களே அபகரிக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ஒரு வீட்டை அபகரிக்கிறதுக்காக தன் சொந்த அதாவது கணவனுடைய பிரதருடைய ஃபேமிலிக்கு இப்படியெல்லாம் ஒருத்தர் செய்ய முடியுமா? அவர் செஞ்சிட்டு இருந்த வேலை வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரியமான ஒரு பெரிய வேலை, பெரிய ஆஃபீஸர் அவர், அமெரிக்காவில் நல்ல கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருந்தவர். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு நான் சென்னைக்கு வந்து நான் இந்த மாதிரி ஒரு குருவை பார்த்து ஆசிரியம் எடுத்து இப்போ எனக்கு மனசு எவ்வளோ நிம்மதியாகிடுச்சு, அதனால தான் இந்த வீட்டை விற்கிறேன் அப்படின்னு சொன்னார். உடனே எங்கள் வீட்டில் என் கூட இருந்தவங்களாம் வந்து வேண்டவே வேண்டாம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நான் வாங்கிக்கிறேன், கொடுங்க நான் வாங்கிக்கிறேன், நான் எனக்கு கடவுள் மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக சேர்த்த காசில் இந்த இடத்த நான் வாங்குகிறேன், கண்டிப்பாக கடவுள் எனக்கு ஒரு தப்பான இடத்த கொடுக்கவே மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு பரிபூர்ணமாக இருக்குதுன்னு சொல்லி நான் அங்கே வந்து விடியகாத்தால் 4 மணிக்கு கணபதி ஹோமம், அப்புறம் வந்து இந்த மாதிரி சத்துருபாதைகளுக்கெல்லாம் வந்து சுதர்ஷன ஹோமம் தான் இருக்கிறதுலையே பெஸ்ட்டு. சுதர்ஷன ஹோமம், சண்டி ஹோமம், சண்டி ஹோமம் எந்த ஒரு வீட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி செய்வனை பண்ணாங்க அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீலிங் இருந்ததுன்னா சண்டி ஹோமத்தை வந்து பீட் பண்ணிக்க முடியாது. சண்டி ஹோமம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் குடி வந்து கிட்டத்தட்ட 35-36 வருஷம் ஆக போகுது. சாதாரண ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் வாங்கின இந்த வீடு இன்றைக்கி 4 மாடி கட்டி இன்றும் அங்கே தான் வந்து எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, நல்ல செழிப்பாக தான் இருக்கும். ஸோ இது ஏன் நடந்தது அவர் வாழ்க்கையிலங்கிறது எனக்கு தெரியாது. பட் அக்காவை பற்றி இங்கே பேசும்போது ரமாக்கா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யக்கூடியவர்கள் அல்லங்கிறது எனக்கு பரிபூர்ணமாக தெரியும். அதனால் நான் எவ்வளவோ அவருக்கு எடுத்து சொன்னேன், ஆனால் அவர் கேட்கலை. அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அவங்க பிரிஞ்சு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்டி ராமராவ் அவர்கள் வந்து ஆந்திராவில் மிகப்பெரிய வெள்ளம் வந்தது. வெள்ளம் வந்தோடனே அந்த வெள்ளத்துக்காக பணம், அதாவது கவர்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்கறதுக்காக, மக்களுக்கு உதவுவதற்காக
ஒரு பெரிய ஸ்டார், அதாவது இருக்க இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அவ்வளோ ஸ்டார்ஸையும் ஒன்று சேர்த்து ஒரு 35-36 பஸ்ஸில், நான் அப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் சென்னையில் தான் இருந்தாங்க, எல்லா தெலுங்கு ஆர்டிஸ்ட்டும் சென்னையில் இருந்தாங்க. ஸோ 35-36 பஸ்ஸில் எல்லோரும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் டூர் போனோம். அதாவது நெல்லூரில் ஆரம்பித்து அப்படியே போய் கோதாவரி, ராஜமந்திரி, விஜயவாடா தாண்டி இன்னும் அந்த பக்கம் ஒங்கோல், ராஜமந்திரி, என்னென்ன ஊர் இருக்கோ, தெலுங்கானா, எல்லா ஊரும், ஹைதராபாத் முதல் கொண்டு போகாத ஊரே கிடையாது. மெயின் சிட்டிஸ் ஆந்திராவில் இருக்கக்கூடிய மெயின் சிட்டிஸ் எல்லாம் அப்படி போன அந்த அனுபவம் வந்து ஒரு அற்புதமான ஒரு அனுபவம். ஏன்னா அந்த பஸ்ஸுக்குள்ளே யாரெல்லாம் இருந்தாங்கன்னா, சாவித்ரிக்கா, ஜமுனாக்கா, வாணிஸ்ரீக்கா, ரமா பிரபாக்கா, நான், அஞ்சலி தேவிமா, அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கீதாஞ்சலி, பிரபா, ஜெயமாலினி, ஜோதி லக்ஷ்மி, இன்னும் யார் யார் அப்போ வந்து தெலுங்கில் வந்து பாப்புலராக இருந்த பல ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே, காமெடியனில் இருந்து, மியூசிக் டைரக்டரில் இருந்து, சிங்கரில் இருந்து, 36 பஸ்ஸுன்னா நீங்களே கேட்டுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 பஸ்ஸு வந்து வெறும்னே எங்கள் எல்லாருடைய அசிஸ்டண்ட், எங்கள் எல்லாருக்கும் கூட யாராவது ஒரு அசிஸ்டண்ட் வருவாங்க இல்லையா, அந்த அசிஸ்டன்ட்ஸு, மீதி எல்லாமே ஆர்டிஸ்ட், கல கல கலன்னு வழியெல்லாம் ஒரே இந்த கொலை கொலையாக முந்திரிக்காயெல்லாம் வந்து விளையாண்டு, சாவித்ரிக்காவை வந்து தோற்று போயிடுறாங்க, அவங்கள பாவம் இறக்கி விட்டு ரோட்டில், அவங்க பஸ்ஸு பின்னாடியே நடந்து வரணும், ஒரு 1 கிலோமீட்டருக்கு அவங்க நடக்கணும், ஆனால் 1 கிலோமீட்டர்லாம் நடக்க விடலை, கொஞ்சம் தூரம் நடந்த உடனே பஸ்ஸில் ஏற்றிக்குவாங்க, இந்த மாதிரியான காமெடி. அப்புறம் வந்து எல்லோரும் பாட்டு பாடணும், அந்தாக்ஷரி, அப்போ தான் எனக்கு அந்தாக்ஷரினாலே என்னன்னு தெரியும், அவ்வளோ சாங்ஸ் எல்லோரும் பாடி ஏடி வரும்போது அதில் எஸ்பிபி அவர்களும் அப்போ இருந்தாங்க, அப்போ தான் எனக்கு எஸ்பிபி அவர்களுடைய பரிச்சயம் ஏற்பட்டது. அப்போ இந்த டூரில் அவருக்கும் ரமா பிரபாக்காவுக்கும் ஒரு சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி. அக்கா வந்து ஏதாவது சொல்லணுன்னா என்கிட்ட சொல்லுவாங்க, நான் குடுக்கணும்னு ஓடி போய் எஸ்பிபி சார்கிட்ட சொல்வேன். இப்படியாக அவர்களுடைய நட்பு வளர்ந்தது. இன்ஃபேக்ட் அவர் முத முதல்ல பாட்டு பாடினது வந்து தெலுங்கில் பத்மநாபன், அதாவது பத்மநாபன் அப்படிங்கிறவர் வந்து தெலுங்கில் வந்து நாகசங்கர் மாதிரியே ரொம்ப பாப்புலர், அவர் எடுத்த படத்தில் தான் முத முதல்ல எஸ்பிபி சார் வந்து காடுதா காடுதான்னு ஒரு பாட்டு பாடினாங்க, காடுதனா கழுதா கழுதா அப்படின்னு ஒரு பாட்டு. பிற்காலத்தில் தான் அவர் தமிழில் வந்து ரொம்ப பாப்புலர் ஆனார். ஆனால் இவங்களுக்குள்ளே ஒரு தெய்வீக அன்பு இருந்தது, ஆனால் அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. இதில் சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க ரமாக்கா வந்து மனசு விட்டு சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ அவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க, அப்போ அந்த இன்டர்வியூவில் அவங்க சொன்னாங்க. இப்படி நாங்கள் அந்த கலை நிகழ்ச்சியில் நாங்கள் கலந்துக்கிட்டு அந்த கலை நிகழ்ச்சியில் வந்து நான் முதல் தடவையாக நான் உணர்ந்தேன், ஒரு சினிமா நடிகனாக இருப்பதனால் என்ன ஒரு பெருமை அப்படிங்கிறத நான் வந்து என் கண் கூடாக பார்த்தேன். அது என்னென்னா, ஒவ்வொரு ஊர்லேயும் என்டி ராமராவ் அவர்களும் அஞ்சலி தேவி அவர்களும் ஒரு பெரிய லாரி, ஓப்பன் லாரி, அந்த லாரியில் ஏற்றிடுவாங்க, என்னையும் ஏற்றுவாங்க, ஏன்னா நான் லவக்குசாவாக அவங்க கூடலாம் ஆக்ட் பண்ணியிருக்கேன், ஸோ என்னையும் ஏற்றிடுவாங்க. அந்த ஜனங்க அப்படியே பூசணிக்காய் சுத்துறது என்ன, தேங்காய் சுத்துறது என்ன, அப்படியே சாஷ்டாகமாக ராமுடு ராமுடு கிருஷ்ணுடுன்னு அப்படியே காலில் சட 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 சடன்னு விழுவாங்க. அப்புறம் மேலே இருந்து மாடிகளில் இருந்தெல்லாம் வந்து கையில் இருக்க வளையல், கழுத்தில் இருக்கிற செயினெல்லாம் கழட்டி கழட்டி தூக்கி தூக்கி அந்த லாரியில் போடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த டைம் கலெக்ட் பண்ண கோல்டு மட்டுமே எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் 45-50 மூட்டை இருந்திருக்கும், அவ்வளோ கோல்டு கலெக்ட் பண்ணிட்டு வந்தாங்க. மெட்ராஸுக்கு வந்து நைட்டு எல்லாம் என் டி ராமராவ் அவர்கள் வீட்டில் தான் வந்து எல்லாத்தையும் இறங்கி எல்லாம் டிஸ்பஸ் பண்ணாங்க, பிரித்தாங்க, எல்லோரும் முன்னாடி உட்காந்து பிரித்து எல்லாம் பண்ணி ஃபைல் போட்டு எல்லாம் அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தாரு. அப்போ அவர் வந்து மந்திரியாகணும்லாம் அவர் நினச்சதே இல்லை. அவர் அப்புறம் ஃப்யூச்சரில் அவர் என் டி ராமராவ் அவர்கள் வந்து சிஎம், ஆந்திராவுடைய சிஎம்மாகவே இருந்திருக்காங்க, ஆனால் அந்த டைமில் இல்லை. அப்போது இந்த கயட்டி அடிப்பாங்கல்ல, அப்போ டொங்கு டொங்குன்னு வந்து விடும், மேலெல்லாம் சொடக்கு சொடக்குன்னு சுளிர் சுளிர்னு வந்து விடும், அவங்க அங்கேருந்து போடுற காசாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி நகையாக இருக்கட்டும். ஸோ அந்த ஒரு ட்ரிப் வந்து என்னுடைய லைஃப்பில் என்னால் வந்து மறக்கவே முடியாது. ஏன்னா எல்லோரும் நைட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எவ்வளோ ஆர்டிஸ்ட்டு அப்பப்பப்பப்பா. ஸோ இதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு அற்புதமான நாட்களை நம்ம வந்து கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. இப்படியே இருக்கும்போது தான் அக்கா வந்து ஃபஸ்ட் டைம் வந்து சரத்பாபு அவர்களை வந்து மீட் பண்ணுறாங்க. நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை வந்து அண்ணான்னு கூப்பிட மாட்டேன், ரொம்ப செலக்டிவான பீப்புள் தான் கூப்பிடுவேன். சண்முகம் சுந்தரம் அவர்களை வந்து அண்ணான் கூப்பிட்டேன். அடுத்தபடியாக நான் அண்ணான்னு சொல்லி வாய் நிறைய கூப்பிட்டது வந்து சரத்பாபு சார் தான். அப்புறம் வியட்நாம் வீடு சுந்தரம் அவர்களை வந்து நான் ஆக்சுவலி என்னுடைய ஆச்சாரியராகவே நினைப்பேன், ஆனால் அண்ணான்னு சொல்லி நான் கூப்பிடுவேன், ஏன்னா அந்தளவுக்கு அவருடைய எழுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ சரத்பாபு நான் வந்து இவங்க
ஆளுங்களோட வந்து பரிச்சயம் ஏற்படுது, ரெண்டு பேருக்குள்ள ஒரு நட்பு ஏற்படுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிக்கணும் முடியும் போது நான் தான் மாப்பிள்ளை தோழி, எல்லாம் பயங்கரமாக ஓடி ஆடி அந்த துணிமணி வாங்குறதுலேருந்து நகை வாங்குறதுலேருந்து கூட இருந்து எல்லா பெரிய மனுஷி. அந்த அந்த காலத்துலேயே வந்து சொல்வாங்க, சின்ன பிள்ளையிலே ரொம்ப சினிமாவில் இருந்ததுனாலையும் ரொம்ப வந்து அந்த பிஞ்சில் பழுத்தது அப்படிங்குவாங்க. அது ஆக்சுவலாக தப்பு. பட் அந்த நேரத்தில் எனக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சுது எனக்கு, ஏன்னா நான் அப்படி வளர்ந்ததுனால பல விஷயங்கள் வந்து நான் வந்து எனக்கு எக்ஸ்போஸ் ஆகிருந்தது. ஸோ ரொம்ப விழுந்து வாரி கட்டிக்கிட்டு நந்தி ஹில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அந்த இடத்த சூஸ் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது, நந்தி ஹில்ஸில் தான் போய் அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பெங்களூர் கிட்ட வந்து திரும்ப நடந்தது. மொத்தமே 15 பேர், அதில் நானும் ஒன்று. ஆனால் ஒரு அன்பாக ஒரு திருமணம் நடந்து, சரத்பாபு நான் வந்து ரமாக்காவோட ஒரு 6-7 வயசு வந்து சின்னவர், ரொம்ப அழகாகவும் இருப்பார். அக்காவும் உயிரை விட்டாங்க, ரொம்ப நல்லா தான் பார்த்துக்கிட்டாங்க. என்னமோ தெரியல, அவங்களுக்குள்ளே வந்து ஒரு பிரிவு. கிட்டத்தட்ட 15-16 வருஷம் ஒன்றா வாழ்கிறாங்க. அக்கா நிறைய படம் அவங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் அவர் தன் சொந்த காலில் தானாகவே வந்து நல்ல, அவருடைய ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரத்பாபு அவர்கள் வந்து நடந்து கொள்ளும் விதம் ரொம்ப நல்லாயிருக்கும். பிற்காலத்தில் நான் கனவு கூட கண்டதில்லை. நான் சீரியலுக்கு ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் என்னுடைய பல சீரியலில் வந்து அண்ணா வந்து நடிச்சிருக்காங்க, நிறைய சீரியல் நடிச்சிருக்காங்க. எஃப்ஐஆர், அப்புறம் இவள் தான் என் மனைவி, அப்புறம் எனக்கு சில பேர் டக் டக்குன்னு வரல, நிறைய சீரியலில் என் கூட வந்து நிறைய ஆக்ட் பண்ணியிருக்காங்க. தெலுங்குலேயும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க, தமிழ்லேயும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இன்றளவும் எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஆத்மார்த்தமான ஒரு பந்தம் இருக்குது. ரீசெண்டாக கூட வந்து நானும் என் ஃப்ரெண்டு கீதா எல்லோரும் ஆந்திராவில் வந்து, ரீசெண்ட்னால் 4-5 வருஷம் ஆச்சு, ஒரு கும்பமேளா வந்தது, புஷ்கர்னு சொல்லுவாங்க, கும்பமேளா இல்லை புஷ்கர், கோதாவரி புஷ்கர். போனபோது ஃப்ளைட்டில் வந்து இவரை பார்த்த உடனே எப்படி போக போகிறேன் கேட்டால், தெரியாது, ரெண்டு பேரும் ஏறிட்டோம், இப்போ அங்கே போய் பார்த்துக்கலாம்னு, வேணாம் வேணாம் என் காரை ஃபாலோ பண்ணுங்கள், நான் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி, அந்த 3 நாள் வந்து ரொம்ப ஒரு இனிமையான ஒரு அனுபவம். அவர் கூடயே போய் அந்த புஷ்கரில் எல்லாம் ஒன்றா குளித்து எல்லாம் வந்து ஸ்நானம் பண்ணி பகவானுக்கு தேவையான பூஜையெல்லாம் பண்ணி அன்னாவரம் வந்து சத்யநாராயண கோயிலையும் பார்த்து, இது உண்மையிலே அவர் இல்லைன்னா போயிருக்க முடியாது, அப்படி ஒரு கூட்டம் அன்னாவரத்தில், கூட்டம்னா கூட்டம், சரியான கூட்டம். ஆனால் இவர் இருந்ததுனால எங்களுக்கு நல்லபடியாக தரிசனமெல்லாம் கிடச்சிது. இன்றளும் அன்பா ஃபோனில் என்கிட்ட வந்து நல்லா இருக்கியாமா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப விசாரிப்பார். இப்போ ரமாக்காவுக்கு வருவோம். ரமாக்கா வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஏமாளி. அவங்க வாழ்க்கையில் வந்து மனசில் இருக்கிறத அப்படியே வெளிப்படையாக பேசிடுவாங்க. அப்படி பேசுகிறதுனாலேயே நிறைய நடிகர் நடிகைகளுக்கு வந்து அவங்கள பார்த்தா பிடிக்கல. அவங்களுக்குள்ள ஒரு, ஏன்னா படத்தில் பார்த்திங்கன்னா அவங்க தட்டிட்டு போயிடுறாங்க, சூப்பராக நடிக்கிறாங்க, அவங்கள யாராலையும் ஒன்றும் சொல்ல முடியல, 700-800 படம் ஆக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பேச்சுக்கள், அவங்களுடைய, ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறது ரமா பிரபாக்காக்கு பிடிக்காது. என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க, ஏங்க நல்லா பார்க்குறீங்க, நல்லா தானேங்க இருக்கேன், ஏங்க நல்லா இருக்கேன்னு கேட்குறீங்க அப்படின்னு பட்டுனு மூஞ்சிக்கு நேரம் சொல்கிறாங்க. அது ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப மனசை வந்து கஷ்டப்படுத்தும். அவங்களுக்கு சினிமா எல்லாம் கம்மியானதுக்கப்புறம் அவங்க மதனப்பள்ளி அப்படிங்கிற ஒரு ஊரில் அழகாக ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வாங்கிட்டு அங்கே போய் அவங்க செட்டில் ஆகிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து படங்கள் இல்லைன்னு, பூரி ஜெகநாத் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து பணம் கொடுத்துட்ருக்காரு. அப்போ இதை வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தங்க வந்து கேள்வி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் போய் அவரை காக்கா பிடிக்கவும் இல்லை, நான் போய் அவர் காலில் விழவும் இல்லை, அவராக என்னுடைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அனுப்புகிறாரு. அப்போ எனக்கும் அவருக்கும் ஏதோ ஒரு ருணம் இருக்கணும். கண்டிப்பாங்க, சில பேருக்கு வாழ்க்கையில் என்னன்னு தெரியாது, போன ஜென்மத்துடைய ஒரு பந்தம், ஒரு ருணம் இல்லாமல் நமக்கு அவங்க இந்த வாழ்க்கையில் வந்து அவங்க அந்த மாதிரியான உதவிகள்லாம் செய்யவே மாட்டாங்க. நான் பல பேருக்கு செய்யும்போது நான் அதை தான் நினச்சிக்குவேன், நான் ப்ரீவியஸ் பர்த்தில் இவங்களுக்கு ஏதோ பாக்கி வச்சுருக்கேன், ஸோ ஐம் ஹெல்ப்பிங், ஐம் கம்ப்ளீட்டிங் மை வாட் எவர், இன்னும் என்னுடைய அந்த பாத்தியத்தையே நான் வந்து முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிக்குவேன். அதே மாதிரி எனக்கு யாராவது என்னை வந்து முதுகில் குத்தினாலும், என்னை ரொம்ப என்னை அவமானப்படுத்தியிருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு ஒரு ஜென்மத்தில் நான் ஏதோ பண்ணியிருப்பேன், அதுக்கு இன்றைக்கி அவங்க பண்ணிட்டாங்க, சரியாக போச்சு, இப்படி தான் நினச்சிட்டு என்னை நான் சமாதானப்படுத்திக்கிறேன், நான் அதுதான் பெஸ்ட்டு வேன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நாகார்ஜுனா அவர்களும் அவங்களுக்கு வந்து உதவி பண்ணிகிட்ருக்காரு. ஒருத்தர் உதவுறாங்க ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அப்படின்னா அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பந்தம், அதாவது சில பேர் வந்து ஒன் டைம் கொடுத்துருவாங்க, ஒன் டைம் கொடுத்துட்டு, இப்போ நாங்கள்லாம் அப்படி தான், திடீர்னு ஒருத்தர் ஹெல்ப் கேட்குறோம், 5000 கொடுத்தோம், 10000 கொடுத்தோம், முடிஞ்சு போச்சு. ஆனால் சில பேர் வந்து தொடர்ந்து அனுப்புவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து கண்டிப்பாக அது ஏதோ ஒரு பந்தம் இருக்கணும்.
ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகைக்கு வந்து சிவகுமார் அங்கிள் நான் ஏற்கனவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், அவங்களுக்கு வந்து ஒரு மாதம் தவறாமல் அந்த நடிகைக்கு கொடுக்குறாங்க. ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னா அந்த நடிகை பேரை சொல்லி அவங்க வந்து ஏன் கொடுக்குறாங்க, எதுக்கு கொடுக்குறாங்க, எதுக்காக உதவி பண்ணுறாங்க, இப்படியே நம்ம விமர்சனம் பண்ணணும், தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ அக்கா அவர்கள் நடித்த பல படங்கள் பல கோடி ரூபாய்கள் வந்து அவங்களுக்கும் வந்து நல்லபடியாக வெற்றி அடைஞ்சிருக்கு, நல்ல அவங்களும் வந்து சம்பாரிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு ஊனம், ஏதோ ஒரு பந்தம் அவங்க கொடுக்குறாங்க, அதை நம்ம வந்து அவங்க ஒரு சிறந்த நடிகைக்கு கொடுக்குற ஒரு காணிக்கையாக நம்ம ஏன் நினைக்கக்கூடாது. அப்போ அவங்க வந்து ஒன்றே ஒன்று சொன்னாங்க அந்த இன்டர்வியூவில், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, என்னென்னா நாகேஸ்வரம் அவர்களுடைய இறந்த தினத்தை பற்றி. அப்போ என்ன அது திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு, பண்ணி இந்த மாதிரி நாளைக்கு டப்பிங் இருக்குது, கொஞ்சம் ஹைதராபாத் வரைக்கும் வரணும், ஒரு 10,000 ரூபா உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றேம்மா, அப்படியே வந்து கார் வந்துடும் உங்களுக்கு, இதுக்கு வந்துடும் ஸ்டேஷன் கார் வந்துடும், கெஸ்ட் ஹவுஸ்லாம் போட்டுருவோம். இவங்க போன உடனே கையில் 10,000 கொடுத்துட்றாங்க, கெஸ்ட் ஹவுஸில் கொண்டு போய் விட்டுறாங்க, கார் இவங்க கையில் கொடுத்துட்றாங்க. ஆனால் டப்பிங்கை பற்றி பேசுகிறதே இல்லை. இவங்க காத்தால் எந்திரிச்சு பார்த்தா நாகேஸ்வர அவர்கள் இறந்து போயிருக்காரு. இவங்க உடனே வந்து வாணிஸ்ரீ அவர்கள் வந்து எங்கே இருக்கிறாமான்னு ஃபோன் பண்ணுறாங்க, நான் ஹைதராபாத் வந்திருக்கேன்னு வாவா, நம்ம ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு வாணிஸ்ரீ அவங்களும் சேர்ந்து அந்த இதுக்கு இடத்துக்கு போகிறாங்க. போனால் போன இடத்துல இவங்களை யாரோ கொஞ்சம் அவமானப்படுத்தினதாக அதில் பேசியிருக்காங்க. ஒரு டெத் இடத்துல கூட வந்து அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட் பெருசாக இல்லை, இன்றைக்கி சின்னவங்களாகிட்டாங்கிறதுக்காக போங்க போங்க அப்படி சைடில் போங்க அப்படின்னு ஏதோ ஒதுக்கி விட்டுருக்காங்க போல இருக்குது. ஸோ அது கொஞ்சம் ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த நாகேஸ்வரா என்ற அந்த சோல் அவங்கள வந்து இறுதியாக அங்கே பார்க்க ஆசைப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களோட பல படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அன்னபூர்ணா ஸ்டுடியோஸ்லேயும் சரி, நாகேஸ்வர அவர்களுடையும் சரி, ரமா பிரபாக்கா வந்து நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் எவனோ ஒருத்தன் டப்பிங்க்கு கூப்பிட்றான், 10,000 பணத்தை கொடுக்குறான், ஹோட்டலில் புக் பண்ணுறான், கெஸ்ட் ஹவுஸை புக் பண்ணி வண்டியும் கொடுக்குறான், ஆனால் அன்றைக்கி டப்பிங்கே பண்ணல, அவங்க வெறும் நாகேஸ்வர அவர்களுடைய இறுதி சடங்களை கலந்துக்கிட்டு அடுத்த நாள் ஊர் திரும்பிடுறாங்க. எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள், இதெல்லாம் வந்து ஒரு மிராக்கிள் மாதிரி நடக்குது பாருங்களேன். அந்த சோல் வந்து பல நாட்கள் அங்கே உட்காந்துருக்கோன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம இறுதியாக வந்து நம்ம பசுமாடெல்லாம் தானம் கொடுத்து அவங்கள வந்து நல்லபடியாக நம்ம அனுப்பி வைப்போம். அனுப்பி வச்சு ஸ்ரீகாரம் சொல்லி எல்லாருக்கும் நல்லபடியாக சாப்பாடு போட்டு எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும், நீங்களும் நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த சோழனுடைய ஜேர்னியை வந்து நல்லபடியாக அனுப்பிச்சு வைப்போம். ஆனால் இந்த பேண்டமிக்கில் அதுதான் பண்ண முடியாமல் போயிடுது, என்ன பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி அக்காவை வந்து அந்த நிகழ்ச்சிக்கு போயிட்டு வந்ததை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அக்காவை இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்தேன். அன்றைக்கி நைட் எனக்கு மலேசியாவுக்கு ஃப்ளைட்டு. பார்த்த உடனே ஒரு கட்டி பிடிச்சி ஒரு அழுக அழுதேன் பாருங்க. எனக்கே அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் உட்காந்து யோசிக்கிறேன், ஏன் அப்படி அழுதேன், அந்த மக்கள் எனக்கும் என்ன அப்படி ஒரு அட்டாச்மெண்ட், ஏன்னா கிட்டத்தட்ட 25-30 வருஷம் நாங்கள் ஒருத்தர் பார்க்கவே இல்லை. திடீர்னு அவங்கள பார்த்த உடனே அக்கா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு நான் அழ, அவங்க அழ, ஜமுனாக்கா பக்கத்தில் இந்த பக்கம் வந்து ஜெயந்திக்கா இருந்தாங்க, எல்லாம் வந்து எப்போதும் நிறுத்துங்க நிறுத்துங்க எங்கள் ரெண்டு பேரை சொல்கிறாங்க, ரெண்டு பேரும் அவங்கள அழுதோம். அப்படி வந்து ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்குங்கிறத நான் அன்றைக்கி உணர்ந்தேன். நான் இந்த இன்டர்வியூ அவங்களது பார்த்த உடனே நான் வந்து நேற்று அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே பப்பி எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்க. அக்கா அவங்க இன்டர்வியூஸ் அவங்க ஒரு யூடியூப் நடத்துகிறாங்க, ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லாம் பார்த்தேங்க்கா ரொம்ப நல்லா இருக்குக்கா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, 81 வயசு ஆகுது, படிக்கட்டில் இன்னும் குடுகுடுன்னு ஏறுறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு இப்படி சொடுக்கு வச்சேன். அதே மாதிரி அவங்க எனக்கு அன்றைக்கி வந்து சொடுக்கு வச்சாங்க. அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அண்டு அக்கா வந்து ரொம்ப வெகுளி, அவங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காகவும் தன் குடும்பத்திற்காகவும் அவங்க செய்த தியாகங்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவங்களுக்கும் என்ன மாதிரியே வந்து வாழ்க்கையில் ஒரு கணவனுடைய அன்புக்கு ரொம்ப ஏங்குனாங்க, அது அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அப்போ அதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வாங்கிட்டு வந்த வரம் அவ்வளோதான். நம்ம எவ்வளவோ ஆசைப்பட்றோம், வேறு ஒன்றும் அந்த ஆள்கிட்டேருந்து நம்ம ஆசைப்படலை, அவங்ககிட்ட இருந்து பணம் வேணும்னு ஆசைப்படலை. செக்ஸுக்கு மிஞ்சிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கணவனுடைய ஒரு அரவணைப்பு அப்படிங்கிறது வந்து உடனே அது வந்து இட்ஸ் நாட் செக்ஷுவலுக்காக வரக்கூடிய அந்த ஆசை கிடையாது. ஒரு நமக்குன்னு ஒரு பாதுகாப்பு, நமக்குன்னு ஒருத்தர் இருக்கார், நம்ம வந்து தலை சாஞ்சிக்க ஒரு தோல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியது தான் அந்த பந்தம். அதுவே இல்லைன்னும் போது அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஏன்னா செக்ஸுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப மலிவாயிடுச்சு. அதுக்கு வந்து இன்றைக்கி அதுவும் இந்த ப்ரெசன்ட் காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி லிவிங் இன் ரிலேஷன்ஷிப் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்புறம் வந்து யார் வேணாலும் யாரு கூட எதுவும் பாம்பேலாம் போய் பார்த்திங்கன்னா கணக்கே இல்லை. எப்படி வந்து ஜென்ஸ் பேங்காக் போகிறாங்களோ அதே மாதிரி லேடிஸும் பல ஊர்களுக்கு போகக்கூடிய பல ஹை சொசைட்டியான வாழ்க்கைகள்லாம் இருக்குது. ஆனால் நான் ரொம்ப தேங்க் பண்ணுறேன் கடவுளை, கடவுளை என்ன ஒரு சரியான பாதையில் கொண்டு வந்தார்,
கடவுளுடைய பகவத் பாதையில் கொண்டு வந்தார். அதே மாதிரி ரமா பிரபாக்காவும் வந்து இன்றைக்கி ஒரு ஏகாந்தம், அவங்க என்ன சொன்னாங்கன்னா அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்கக்கிட்ட நேற்று நான் பேசும்போது அவங்க நான் சொன்னேன், அக்கா இந்த மாதிரி நான் வந்து சேலத்துக்கிட்ட போய் செட்டில் ஆக போகிறேன்க்கா அப்படின்னு ஒன்று, நீ கொஞ்ச நாளைக்கு நீ வந்து ஏதாவது ஒரு ஒரு அஞ்சாறு கிரவுண்ட் எடுத்துக்கிட்ட நிறைய மரம் செடியோடு ஒரு சின்ன குடிசை கூட போட்டுக்கோ பப்பி, போதும், நீ ஏகாந்தமாக வாழ்ந்து பாரு, உனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா தனிமைங்கிறது வேறு, தனிமைங்கிறது வந்து எல்லோரும் நம்மளை தனிமைப்படுத்தி எல்லாம் நம்மளை விட்டு போயிடுறது. ஆனால் இவங்க எப்படி தெரியுமா இருக்காங்க, கீழ் வீட்டில் வந்து இவங்க பிரதர், பிரதர்ஸ் ஒய்ஃபு, அவங்க சில்ட்ரன் எல்லாம் இருக்காங்க. மாடியில் இவங்க இருக்காங்க, பகலில் இங்கே வந்து சாப்பிட்டுட்டு நைட்டு போயிடுறாங்க. ஈவினிங் சாப்பாடெலாம் அவங்களே ஒரு சின்ன கிச்சன் வச்சுக்கிட்டு அவங்களே வந்து சமைச்சிக்கிட்டு அவங்க ஏகாந்தமாக இருக்காங்க. அந்த ஏகாந்தம், அந்த ஏகாந்தத்துடைய அந்த ஃபீலிங் இருக்குல்ல, அது வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அதோடைய சுகம் தெரியும். ஏன்னா நமக்கு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நான் ரூம் விட்டு வெளியில் வரவே மாட்டேன். அவங்களா வந்து ஏதாவது வேணுமாம்மா, ரொம்ப நேரமாக ஆச்சு, ஏதாவது டீ வேணுமா, எதாவது வேணுமான்னு கேட்பாங்க. எனக்கு ஒன்றும் வேண்டாம்னு சொல்வேன், நானும் என் கடவுள் அப்படி ஏகாந்தமாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைலண்ட்டாக புஸ்தகம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். பல முறை நான் வந்து கொச்சினுக்கு போவேன், ஏன்னா அந்த கொச்சினில் வந்து நிறைய இடங்கள் இருக்குது, தப்போவனம் இந்த மாதிரி நிறைய ஒரு ரிட்ரீட்டு பிளேசஸ் இருக்குது. எல்லாம் பர் டே 5,000, 6,000 அந்த மாதிரி இருக்கும். ஒரு 3 டேஸு அந்த பீச்சை ஒட்டி ஒரு காட்டேஜ் எடுத்துக்குவேன், ஒன்றுமே செய்ய மாட்டேன். மார்னிங் போயிட்டு அப்படியே சும்மா அப்படியே உட்காந்துருப்பேன், ஒரு டீ ஏதாவது ஆர்டர் பண்ணிவிட்டு அந்த பீச்சையே பார்த்துட்டு இருப்பேன். அந்த அலை எப்படி வந்து போராடுது, அந்த அலை எப்படி வந்து 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 திரும்ப போகுது அப்படிங்கிறத பார்க்குறது, அந்த ப்ளசண்ட்டு, அந்த தென்னை மரம், அப்படி இயற்கையோடு நம்ம ஒன்றி இருக்கும்போது அந்த சுகமே ஒரு ஒரு பியூட்டிஃபுல் சுகம். நிறைய தடவை நான் வந்து அம்பா சமுத்திரத்துக்கிட்ட வந்து உள்ள ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குது, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அங்கேயும் நான் போயிருக்கேன். இந்த மாதிரி என்னையும் அறியாமல் நான் வந்து எனக்கு ஏகாந்தம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து நேற்று அக்கா சொன்னபோது நான் வந்து நல்லா உணர்ந்தேன். அண்டு அவங்க என்னை அவ்வளோ நல்லா வாழ்த்துனாங்க. பப்பி வந்து எவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, எல்லோரும் மறந்துடுறாங்க, நீ ஞாபகம் வச்சு நீ ஃபோன் பண்ண, ஜெயமால் நீ ஃபோன் பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னால் முடிஞ்ச அளவு நான் எல்லார்ட்டையும் காண்டாக்டில் இருக்கணும்னு தான் நினைப்பேன். ஆனால் இப்போ எனக்கும் வயசாக வயசாக அந்த ஃபோனில் பேசும்போது சில பேர்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, சில பேர்கிட்ட ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அதனால் நானே வந்து எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டேன். என்னோட இப்போ இந்த KPTV நீங்கள்லாம் பேசுகிறீங்க பாருங்கள் அப்பா, அதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என்கிட்டருந்து எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் பத்மினியை பத்மினியாக பிடிச்சி நீங்கள்லாம் என் கூட வந்து பேசுகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரமாக்கா வந்து எனக்கு ஒரு ஆடியோ நோட், நிறைய ஆடியோ நோட்ஸ் அமைச்சாங்க, அதில் ஒன்று வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது, அதை நான் உங்களுக்காக இப்போ போட்டு காமிக்கிறேன், கேளுங்க. మన పాత పద్మన పొంగర ఆర్టిస్టు మనవరాలు నీరజాని అట్లాంటిలో ఉంటుంది, అమ్మాయి చాలా కేర్ తీసుకుంటుంది, ఏమేమి ముసలి నేను ఉన్నాను కదా అంటది. ఇవన్నీ ఆలోచిస్తే ఎక్కడో మనం ఏదో చేసినామమ్మ పప్పి, నేను చాలా ఫీల్ అయ్యేదాన్ని నీ గురించి. నా పప్పి ఎందుకు ఇంత దూరం ఉంది, ఎవరో లాగుంది అట్లని చాలా సంవత్సరాలు ఫీల్ అయినా, చాలాసార్లు. ఇప్పుడు చూసావా ఎట్లా కలుపుతారు, అదే దాన్నే వైబ్రేషన్ అనొచ్చు, లేకపోతే ఏదో ఒకటి ఉంటుంది పప్పిమా. உங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குறது, ரமாக்காவை எல்லாரும் பிளஸ் பண்ணுங்க, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு சிறந்த வாழ்க்கையை அவங்க வந்து இப்போது தனிமையில் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு இடத்துல அழகாக அந்த மாங்காய் தொங்குது, அழகழகாக இருக்குது, ஒரு நாய் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த யாராவது வேணும் அந்த போய் ரமா பிரபான் போட்டிங்கன்னா தெலுங்குவில் அவங்களுடைய யூடியூப் சேனல் வந்துடும், கண்டிப்பாக போய் பாருங்கள். உங்களுக்கு தெலுங்கு புரியலன்னா கூட அவங்க பேசுகிற சில விஷயங்கள் ஆத்மார்த்தமாக அவங்களுக்கும் பகவானுக்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் கண்டிப்பாக வந்து புரியும். நான் வந்து அவங்களது எதுவுமே மிஸ் பண்ணுறதில்ல, தொடர்ந்து நான் பார்த்துட்டு வரேன். அண்டு இந்த லாக்டவுன் முடிஞ்ச உடனே மொதல் வேலை மதனப்பள்ளி போகிறேன், அக்கா கையால் சாப்பிட்றேன். ஏன்னா கொடுத்து வச்சுருக்கணும் அவங்க கையால் சாப்பிட்றதுக்கு, அப்பேற்பட்ட ஒரு நல்ல பெண்மணி. ஓகே, see you all in another episode. For more such exclusive contents, do subscribe this channel and click the bell icon.